நமஸ்தே. ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 5 மணி ஆனதுமே பட்டுன்னு எல்லாரும் மைண்ட்லையும் ஸ்ட்ரைக் ஆகிற ஒரே விஷயம், ஒரே ஷோ, நம்ம மஞ்சள் வேல் மாலை தாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்மளோட செக்மெண்ட்ஸில் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இப்பெல்லாம் பரவலாக நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சைட்டி, டென்ஷன், அதுக்கப்புறம் ஒபிசிட்டி, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே தீர்வு அப்படின்னா யோகா அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா யோகா பண்ணுறது மூலமாக நம்ம பாடியும் ஃபிட்டாக வச்சுக்க முடியும், அதே சமயம் மைண்டையும் வந்துட்டு ரிலாக்ஸாக வச்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் என்ன யோகா சொல்லித்தர போகிறாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் யோகாஸ். நம்ம யோகா செக்மெண்ட்டில் நம்ம நிறைய விதமானங்களை, கோர் ஸ்ட்ரென்தனிங் ஆசனங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வகையில் ஒரு சேலஞ்சிங் டாஸ்காக இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது இன்வர்ஷன் கேட்டகரியில் வரக்கூடியது. நார்மலாக இன்வர்ஷன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஹெட் ஸ்டாண்டு காம்பினேஷனை தான் சூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி அதில் ஒரு வெரைட்டி அப்படின்னு பார்த்தா, ஒரு கை நிர்லம்ப சாசன்லேயும், இன்னொரு கை ஸ்ட்ரெச்சிங்கில், ஹஸ்த ஸ்ட்ரெச்சிங்லேயும், அதே மாதிரி கால்களை வந்து கோகுலா பொசிஷன்லேயும் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி இந்த ஷெர்சாசனாவை பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறது, அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ஆர்ம் பவர் ஸ்ட்ரென்தனிங்காக நம்ம பார்த்துருக்கக்கூடிய அடுத்த ஆர்ம் பேலன்சிங் ஆசனா ஏக ஹஸ்த நிர்லம்ப கோகுல ஷிர்சாசனா. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம நிர்லம்ப ஷிர்சாசனம் எப்படி பண்ணுறோமோ அதே வேரியேஷனில் தான் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பாமையும் ஃப்ரண்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உச்சந்தலையை கீழே வச்சு ரெண்டு லெக்கையும் மேலே லிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ நிர்லம்ப ஷிர்சாசனம் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து லெக்கை லிஃப்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்லோவாக நம்ம லெய்ஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கால் முட்டியை மடித்து இன்னொரு காலோட முட்டியில், அதாவது தைஸ் கிட்ட ப்ளேஸ் பண்ணி அந்த நீஸையும் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி ஆமையும் வந்துட்டு, அதாவது இப்போ நம்ம பண்ண போகிற பொசிஷன் எப்படி இருக்கும்னா, நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நீ லெஃப்ட் ஆர்ம்லையும் ரைட் ஆர்மை வந்து ஃபார்வர்டில் வந்து மயூராசனா, அந்த ஹஸ்தாசனா மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆர்ம் பேலன்ஸ் பண்ணும்பொழுது கம்ப்ளீட் பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாம் அண்ட் உச்சந்தலையில் மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே இன்வர்ஷன் ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய ஆசனாஸ் தான். அதில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த இன்வர்ஷனில் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதன் மூலேந்து தான் உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட் பேலன்ஸ், ஹாஃப் பேலன்ஸ் ஆசனாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ஸ்லோவாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பொசிஷனில் போகிறீங்களோ அதே பொசிஷன்லேயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இமீடியட்டாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷவாசனால் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் இந்த ஷவாசனா பொசிஷனில் பண்ணும்பொழுது உங்களுடைய பிரெத் ரொம்ப ஸ்லோவாகவும் டீப் பிரெத்தாகவும் இருக்கணும். அண்ட் அப்டமன் வந்து வயிறு நல்லா மேலே வர மாதிரி இன்ஹேல், அண்ட் அப்டமன் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் நம்மளுடைய எக்ஸேல். அந்த கான்ஷியஸில் நம்ம பண்ணும்பொழுது பாடி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக ரிலாக்ஸ் ஆகிடும். என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹெட் ஸ்டாண்ட் வேரியேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும். மேக்ஸிமம் இன்வர்ஷன் கேட்டகரியில் அப்படின்னு காம்படிஷன்ஸ்லாம் வைக்கும்பொழுது கூட இது என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் மசில் ஸ்ட்ரென்தனிங் வைஸ் பண்ணும்பொழுது ஒரு கை வந்து பாம் பேலன்ஸ், இன்னொரு கையும் வந்து பார்த்திங்கன்னா பாமில் தான் பேலன்ஸ் ஆகிருக்கும். ஆனால் ரெண்டுமே பொசிஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று எல்போ பெண்ட்லையும், ஒன்று வந்து எல்போ ஸ்ட்ரெச்சிங்லேயும் இருக்குது. அதே மாதிரி உச்சந்தலை மட்டும்தான் வந்து தலையில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஹெட் ஸ்டாண்ட் பண்ணாலே பரிபூர்ணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விதமான பயன்களும் நமக்கு இந்த சிதசாசனா மூலயமா நமக்கு கிடைக்கும். அடுத்த செக்மெண்ட்டில் மற்றொரு பயனுள்ள ஆசனத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.
வணக்கம். அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். நிறைய லாங்குவேஜ் பேச தெரிஞ்சால் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தாங்க, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்க முடியும். ஆனால் ரொம்ப ரொம்ப காமன் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ்னு தான் சொல்லணும். அந்த இங்கிலீஷை வந்துட்டு பேச தெரியாதவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக ஸ்லோவாக ஸ்வீட்டாக சொல்லித்தர வந்திருக்கார் இவர். ஸோ இன்னைக்கு என்ன மாதிரியான ஃப்ரேஸ் சொல்லித்தர போகிறாரு, எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர வர்றாரு அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம், எப்படி தெரியுமா? இப்போ நம்ம வந்து எந்த வார்த்தை பார்த்துட்டு வரோம்? காட் கெட்டு காட் ரெண்டு வார்த்தை பார்த்துட்டு வரோம். போன ப்ரோக்ராம்ல நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் மழையில் நனைஞ்சிட்டேன்னு சொல்லணும், எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் என்னென்ன எழுதியிருக்கீங்களோ அப்படியே சொல்லுங்க, தப்பாக இருந்தால் மாற்றிக்கலாமா? என்ன போ சொல்லுங்க. காட் யூஸ் பண்ணியிருக்கேன், காட் யூஸ் பண்ணுங்க சார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு, ஆனால் அந்த வேர்டு வந்து இப்போ அதிகமாக யூஸில் இல்லை. ஐ வாஸ் ட்ரெஞ்சுடுன்னு சொன்னீங்க, இது வேண்டாங்க. ஏன்னா இது நான் இதை எழுதி போட்டேன்னு வச்சுங்களேன், திருப்பி இதை சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். வேண்டாம், அது நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு ஓகே, அது கரெக்ட் தான். அதை விட அருமையான வேர்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், கெட்டு காட்டு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாமே, எப்படி பார்க்கலாமே? ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள். எதுக்குங்க ஐ வாஸ் ட்ரெஞ்சுடுன்னு, வாஸ் பக்கத்தில் ட்ரெஞ்சு வருமா என்ன, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இது பாருங்கள், ஐ போடுங்க, இந்த காட் தூக்கி போடுங்க, வெட்டு போடுங்க, நல்லா ஞாபகத்தை வச்சுங்க. ஐ காட் வெட்னா நான் நனைஞ்சிட்டேன்னு அர்த்தம். எதில் நனைஞ்சிங்க? மழையில் தானே? ஐ காட் வெட் இன் தி ரெயின். ஐ காட் வெட் இன் தி ரெயின். சிம்பிளாக இருக்கு பாருங்க, எதுக்கு ஐ வாஸ் ட்ரெஞ்ச் கிஞ்ச் வேண்டாம். ஆனால் இந்த என்னவோ தெரியும், இந்த மழையில் நனைஞ்சிட்டேன்னு சொல்லும்போது இதை யாரும் இப்படி நான் மழையில் நனைஞ்சிட்டேன் அப்படி சொல்கிறதில்ல, அதோட எக்ஸ்ட்ரா ஓடு எக்கச்சக்கமாக போடுவாங்க. இதை பாருங்களேன், என்ன அர்த்தம்? ஆ, நான் தமிழில் நீங்கள் என்னென்ன சொல்வீங்க அதெல்லாம் சொல்லிடுறேன். என்னென்ன சொல்வீங்க? நான் மழையில் முழுசாக நனைஞ்சிட்டேன், முச்சூடு நனைஞ்சிட்டேன், தொப்பலாக நனைஞ்சிட்டேன். எத்தனை வார்த்தை சொல்லுவோம், மழையில் தொப்பலாக நனைஞ்சிட்டேன். அது என்ன தொப்பலாவோ தெரியல, பேச்சு வழக்கில் உண்டு. ஆச்சா, இதெல்லாம் எப்படி சொல்லலாம்? ஐ காட் ஃபுல்லி வெட்டு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா யோ ஐ காட் கம்ப்ளீட்லி வெட்டுன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஃபுல்லுனாலும் கம்ப்ளீட்னா ஒன்று தான், அதெல்லாம் ஒன்று தான். இன்னொன்று இருக்கு, ஐ காட் தரோலி வெட்டு. தரோலி மட்டும் சொல், ஸ்பெல்லிங் கொஞ்சம் பார்த்து போடு, டிஹெச்ஓ ஆர்ஓ போடுங்க. இந்த டிஹெச் ஓ இல்லைன்னா த்ரூலின்னு ஆகிடும். தரோலி, ஐ காட் தரோலி வெட்டு, கம்ப்ளீட்லி வெட்டு, ஃபுல்லி வெட்டு. புரியும் பூஜா? சரி, இந்த பசங்களுக்கெல்லாம் அது என்னவோ தெரியல, மழையில் நனையிறதா இருந்தால் ரொம்ப பிடிக்கும்.
ஜாலியாக போயிட்டு ஐ மழை வந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் போயிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்று பிடிக்கும், ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்ட்டுங்களேன், சளி பிடிக்கும். இந்த பசங்களை வந்து விளையாடுறோம், ஏய் மழையை நனையாதீங்க எல்லாம் உள்ள போங்க அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்கிறதுன்னு யோஜனை பண்ணி வைங்க, அடுத்த ப்ரோக்ராமில் சொல்லிடலாம். ஈஸியாக வந்துச்சு, இப்போ தான் நமக்கு கெட்டு காட் கிடச்சிருச்சே. ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் பழமொழி அது பொன்மொழி. ஒவ்வொரு பழமொழியுமே ரொம்ப யூனிக்கானதுங்க, அதோட ஒவ்வொரு கருத்துமே நம்மளோட டெய்லி லைஃப்க்கு ரொம்ப ஆப்டா செட் ஆகும். ஸோ இன்னைக்கு இவர் என்ன வந்துட்டு பழமொழி சொல்ல போறாரு, அது நம்மளோட டெய்லி லைஃப்ல எந்த அளவுக்கு வந்து ஒத்து போகுது அப்படின்னு பார்க்கலாம். வசந்த் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களுக்கு இனிமை நிறைந்த மாலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழமொழியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மண்ணுக்கு அழகு மரங்கள், விண்ணுக்கு அழகு வெண்ணிலா, கண்ணுக்கு அழகு கருணை, நம்முடைய தமிழ் மொழிக்கு அழகு பழமொழிகள். இந்த பழமொழிகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை மிக சிறப்பாக உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பழமொழி, தாயு சிறந்த கோயிலும் இல்லை என்ற பழமொழியை பார்க்க இருக்கிறோம். ஒரு தாய் நாலு பிள்ளைங்களை காப்பாற்றுவாங்க, ஆனால் நாலு பிள்ளைங்க ஒரு தாயை காப்பாற்றுறதில்லை. தாய் என்பது தெய்வம், தேடும் தெய்வம் தாயின் முகத்தில், வாழும் தெய்வம் வழி நடத்தும் ஒரு அற்புதமான தெய்வ பிறவி தாங்க தாய். ஒரு பெண்மை எப்போ முழுமை அடைகிறாள் என்றால் தாய்மை அடைகிற பொழுது தான். முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து அந்தி பொழுதெல்லாம் ஆலயம் சென்று நல்ல மகனோ மகளோ பிறக்க வேண்டும் என்று கடுந்தவம் இருந்து பெற்றெடுக்கின்றாளே தாய், அவள் உண்மையிலே தெய்வம் தான். தாயும் தெய்வம்தான், தாயின் பாதம் பட்ட மண்ணும் தெய்வம்தான். அப்படிப்பட்ட தாயை இந்த பிள்ளைங்க எப்படி காப்பாற்றணும் பார்த்தீங்களா? தாயினுடைய ரத்த வேர்வை வெளிப்படுத்தி தன்னுடைய பிள்ளைங்களுக்காக வாழ்கிற அந்த அற்புத மனித தெய்வத்தை கடைசி வரை அவள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் காப்பாற்றுறவங்க தான் நல்ல பிள்ளைங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க வயதான காலத்தில் அந்த தாயை அந்த தந்தையை கவனிக்கிறதே கிடையாது. முதியோர் இல்லத்தில் இருக்கலாம், ஆனால் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது. ஆகவே தாய்மை என்பது ஒரு பெரிய ஒரு கடவுள். நம்ம கடவுள் வந்து எல்லார்கிட்டையும் வர முடியாது, அதனால தான் தன்னுடைய பிரதிநிதியாக தாயை படைத்தாள், தாயை படைத்தார். அப்படிப்பட்ட அந்த தாய்மை என்பது ஒரு பெரிய தவம், பெரிய ஒரு வரம். அந்த தாயை நாம் போற்றணும். ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க தாயை ஒரு சுமையாக நினைக்கிறார், அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஆக தேடும் தெய்வம் தாயினுடைய முகத்தில் இருக்குங்க. அதனால் தான் அன்றைக்கே சொன்னாங்க, தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவுகளில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லைன்னு மிக அழகாக சொன்னாங்க. ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் தாயை தெய்வமாக நினைக்கணும், அந்த தாயினுடைய ஆசீர்வாதம் வேணும். வாலிப்பான கை வந்த கையை பிடித்த உடனே வாந்தியான கையை நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை இனிக்கணும்னா, வாழ்க்கை உயரணும்னா, நம்மை பற்றி 24 மணி நேரமும் சிந்திக்கிற அந்த தாயை நாம் போற்ற வேண்டும். அதனால தான் சொன்னாங்க, பிறந்த மண்ணுக்கு தாய் மண்ணு சொன்னாங்க, பேசுகிற மொழிக்கு தாய்மொழின்னு சொன்னாங்க. ஆகவே தாயை தெய்வமாக போற்றுகிறார்கள், மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறாங்க. அது வெறும் வார்த்தைகள் இல்லாமல் நம்மை பெற்று எடுத்து ஆளாக்கி வளர்த்த அந்த தாயை தெய்வமாக போற்றுவது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாகும். அதனால தான் சொன்னாங்க, தாய் சிறந்த கோயிலும் இல்லை என்று அழகாக சொன்னாங்க. அந்த சொல்லை வெறும் சொல்லாக நினைக்காம, ஒரு வாசகமாக இருந்தாலும் திருவாசகமாக நினச்சி நம்ம தாயை நாம் போற்றுவோம், தாயை பாதுகாப்போம், தாயின் சொல்லை தட்டாமல் வாழ்வோம். அப்படி வாழ்வோமையானால் வரலாற்றை நாம் வாசிக்க மாட்டோம், வரலாறு தான் நம்மை வாசிக்கும். நாளை வேறொரு பழமொழியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் சுட்டி சுட்டி ஓவியம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான செக்மெண்ட் வந்தாச்சு. இன்னைக்கு இவர் என்ன அழகான ஓவியம் வரைய சொல்லி தர போறாரு, அதை நீங்க எப்படி எல்லாம் வந்துட்டு அழகா வரைய போறீங்க அப்படின்னு பாருங்க. வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க சின்ன தம்பி மார்த்தாண்டே. இன்னைக்கு சுட்டி சுட்டி ஓவியங்கள் நிகழ்ச்சியில நம்ம என்ன வரைய போறோம்? அதாவது தவளை, தவளை வாய்க்காட்டுல அப்புறம் தண்ணிக்குள்ள எல்லாம் கிடக்கும் பார்த்துக்கிடுங்க,
தண்ணி மழை பெஞ்சிட்டுனா அன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்க விடாது உங்கள் வீட்டு பக்கத்தில், அவ்வளோ சத்தம் போடும், பயங்கரமாக சத்தம் போடும். ஏன்னா ஒரு தவளை சத்தம் இல்லை, நூற்றுக்கணக்கான தவளை சத்தம் போடும்போது அவ்வளோதான். ஆமாம், அந்த மாதிரி தவளை சத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த தவளை தான் இன்னைக்கு நம்ம வரைய போகிறோம். எவ்வளோ சுலபமாக வரையுதுன்னு பார்ப்போமா? வாங்க. அப்படி போட்டு அப்படி விழுங்க. அப்படிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து பெரிய மூக்கு, இந்த இடத்துல கண்ணு. இந்த வாய் எவ்வளோ பெருசு பாருங்க. இவளுக்குள்ள நாக்கு, மொத்த பாடியும் இந்த இதில் வந்துட்டு பற்றிடலாம். இது ஒரு காலு, இந்த இடத்துல ஒரு காலு. ஒரு காலு, இது ஒரு காலா, இது ஒரு கால். அப்புறம் இங்கே இந்த பக்கம் பின்னால் பின்னங்கால். இந்த கால் வந்து இங்கே, இந்த காலுக்கு பதில் இன்னொரு, மொத்தம் நாலு கால் இல்லாம், இங்கே ரெண்டு, இன்னொரு கால் இதில் போட்டு அவ்வளோதான். கொட்டாச்சு. என்ன நம்ம தென் வச்சு போடுமா? பெண் வச்சு போட்டாச்சு. இப்போ பென்சில் லைன்லாம் அழிப்போம். இப்போ தவளை கலர் போடுமா? மஞ்சள் கலர் எடுத்துக்கோங்க, மஞ்சள் கலர். இந்த மாதிரி இது வந்து ஷேடு, இந்த பக்கத்துலாம் வெளிச்சம் அடிக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி பளிச்சுன்னு மஞ்சள் கலரில் போட்டு விட்டணும். அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சம் இருக்க இடம் பளிச்சுன்னு இருக்குங்களா, அந்த இடத்துல எல்லாம் நம்ம மஞ்சளை போட்டு விடலாம். சிவப்பு கலர் எடுத்து இது உள்ள ஃபுல்லாக போட்டாகணும். அது என்ன டார்க் இருக்குது உங்களுக்கு. சிவப்புலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது கொஞ்சம் பிங்க் மாதிரி, இது வந்து கொஞ்சம் இடம் நம்ம ஒயிட்டு கொடுத்துருமில்ல அந்த இடத்துல லைட்டு ஆரஞ்சு. அது அப்புறமா இது முதல்ல கொடுத்துட்டு அப்புறமா நம்ம ஆரஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஆரஞ்சு கலர் கொடுப்பாங்க. இப்போ ரெண்டையும் அப்படியே மேட்ச் பண்ணி விட்டுரும். இந்த ஆரஞ்சு இந்த எல்லாமும் ரெண்டும் இருக்கு பாருங்கள், அதாவது அழகாக மேட்ச் ஆகுது பாருங்கள். அதுதான் கலர், கலர் கிரீம். இல்லாட்டினா தனி தனியாக நிற்கும், துண்டு துண்டாக நிற்க மாதிரி தெரியும். இந்த ஆரஞ்சு அடித்த உடனே அப்படியே மிக்ஸ் ஆகிடும். பார்த்தீங்களா மேலே பாருங்கள் எப்படி மிக்ஸ் ஆகிட்டுன்னு. கண்ணுக்கு கொஞ்சம் பிளாக் இருக்கணும். அங்கே வந்து லைட்டாக முழு கொடுத்தோம்னா முடிஞ்சு போய். எப்படி ஈஸியாக வரைஞ்சி காட்டினேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் நம்ம வரைகிறத பாருங்கள். வசந்த் டிவியை பார்த்து 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 வரைய 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 நீங்கள் இன்னும் சுலபமாக கற்றுக்கிடலாம். சரியா? இப்போ நம்ம வரைஞ்சதை எங்கே கொண்டு வரணும்? வசந்தன்கோ, உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள வசந்தன்கோவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்குது. அருமையான பரிசு கிடைக்கும். வரைஞ்சி எடுத்துகிட்டு வரீங்களா? வாழ்த்துக்கள்.
எனக்குட்டீஸ் ரொம்ப ஈஸியா இந்த டிராயிங்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். உடனே அந்த ஓவியத்தை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற வசந்தனுக்கு கிடையில கொடுத்து அழகான பரிசை தட்டிச்சுங்க. ஓகே, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி சூப்பரான ஒரு எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and Manjal Veyil Maalai. குட்டீஸ், இந்த டாஸ்க்கை வந்துட்டு ரொம்ப ஈஸியா ஸ்பீடா முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உடனே டிலே பண்ணிடாம பக்கத்துல இருக்கிற வசந்தனுக்கு கிடையில கொடுத்து அழகான பரிசை தட்டிச்சுங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and Manjal Veyil Maalai. Y me mando mi cuerpo se me mira como una marioneta de cristal.